வெல்கம் பேக் டு மெசேஜ் தமிழன் சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே லெஃப்ட் சைடு வாங்க தெரியும். இங்கே பாருங்கள், நிற்கிது பாருங்கள், வேறு மாதிரியான ஒரு Z1 பஸ் மோடு தான். இந்த பஸ் மோடை யார் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புது விதமான லைட்டிங்ஸ் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மேலே ஜெய்குருன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல லைட் வந்து போயிட்டு வந்துட்டுருக்க மாதிரி. இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட் டைமாக ஃபஸ்ட்டு பார்க்குறேன். நல்லாயிருக்கு லைட்டிங் இது. அதுவும் இல்லாமல் லெஃப்ட் சைடு ரைட் சைடெலாம் ரன்னிங் லைட், அந்த லைட் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்க்குறக்கு வேறு மாதிரி இருக்குது லைட்டிங்ஸ்லாம். இது கேரளாவோட நியூ ட்ரெண்டா, இல்லை இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கா, இல்லை இது நமக்கு இப்போ தான் தெரியுதாங்கிறது எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் பக்காவாக இருக்குது. இந்த மோடை எப்படி டவுன்லோட் பண்ணும், இந்த மோடை எப்படி உங்கள் கேமுக்கு கொண்டு வர்றதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். டவுன்லோட் பண்ணி சும்மா பசிட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே மோடுனு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அங்கே கொண்டு வந்து நம்மளோட மோட் ஃபைலில் பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கேமுக்குள்ளே வந்து வந்துடும். அதனால் இந்த மோடை எப்படி டவுன்லோட் பண்ணும் அதை மட்டும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மோடோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க நிக்கிற வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். நிறைய Z1 மோட்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த மோடு ஒரு லைட்டிங் ஸ்பெஷல்னே வந்து சொல்லலாம். எனக்கு இந்த பஸ் மோடில் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, இந்த ஜெய்குருங்கிற எழுத்தில் ஒரு LED லைட்டிங் ஒன்று போயிட்டு வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அது பக்காவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது வேறு மாதிரியான ஒரு ஃபீல் வந்து தருது. பஸ்ஸே ஒரு வேறு மாதிரியாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு அந்த லைட் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சைடில் ஒரு ரன்னிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க, அதுவும் பக்கா சரிங்களா. பின்னாடி வந்து எந்த லைட்ஸுமே வந்து கொடுக்கல, ஏதாவது ஒன்றாவது கொடுத்துருக்கலாம், ஓகே அது அவங்க விருப்பம். நம்ம மோடுக்கு என்ன வந்திருக்கோ அதை மட்டும் பார்ப்போம். இங்கே ஜெய்குருங்கிற லைட்டிங் தான் நல்லாயிருக்கு. இது மாதிரி நம்ம தமிழ்நாடு மோட்ஸுக்கும் வந்திருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்குங்க, சொல்ல முடியாது. இது எப்படி தெரிஞ்சதுன்னா, எல்லாருமே வைக்க ஆரம்பிச்சிடலாம், வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு LED போர்டாட்ட கொடுத்துருப்பாங்க. வெறும் டெம்ப்ளேட் மட்டும் இருக்கும்ல, மோட் டவுன்லோட் பண்ணோன்னே எப்படி இருக்குன்னா, ஒரு LED மாதிரி இருக்கும், லைட்ஸ் மட்டும் இருக்கும். லிவரி ஆட் பண்ணோன்னே அதுக்கு மேலே ஜெய்குருன்னு வந்துடுது. அப்புறம் லைட் ஆன் பண்ணும்போது அந்த LEDக்கு மேலே ஜெய்குருன்னு இருக்கனால அப்படியே வருது போல். இது என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியல, ஆனால் வேறு மாதிரி இருக்குது சரிங்களா. என்னப்பா எதுக்கெடுத்தாலும் வேறு மாதிரி, வேறு மாதிரினா வேறு மாதிரி ஒரு ஃபீல் தந்துச்சுன்னா அப்போ வேறு மாதிரி தானே சொல்லணும். ஓகே, இன்டீரியர் பார்த்தலாம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வச்சா இன்டீரியரில் பாதி வந்து அது கவர் ஆகிக்கும் போல். ஒரு பாருங்களேன், இன்டீரியர் கொஞ்சம் தான் பார்க்குற மாதிரி இருக்குது, மேலே பிளாக்காக இருக்குது பார்த்திங்களா, அது அந்த LED போர்டு தான் நினைக்கிறேன். அந்த ஜெய்குருக்கு மேலே வருதுன்னு பார்த்தீங்களா, அதோட எஃபெக்ட்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், அது இருக்கிறனால தான் இந்த மாதிரி பாதி தான் தெரியுது, இல்லைன்னா ஃபுல் விண்டோவும் தெரியாமல் பாதி மட்டும் தெரிகிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நமக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது அப்படி ஒரு லுக்கு கிடைக்கிறதுனா உள்ளே ஏதாவது ஒன்று குறைச்சி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் வேறு மாதிரி இருக்குது, வேறு மாதிரி தான், வேறு மாதிரி வேறு மாதிரின்னு என்னை மீறியே வந்து சொல்லிகிட்ருக்கேன் நான். பார்த்திங்கன்னா 3D AR கேரேஜ் 2.1 போட்டிருக்காங்க, அவங்களும் பண்ணியிருப்பாங்க போல் தெரில. பாருங்கள், இருட்டில் பார்க்கும்போதெல்லாம் முன்னாலுமே அல்ட்டியாக இருக்குது. உள்ளேயும் பார்த்திங்கன்னா லைட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கேருந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக எட்டி பார்ப்போம் அப்படியே உள்ளே பாருங்கள், கீழே அந்த மேலே மேலையெல்லாம் பாருங்களேன், வேறு மாதிரியான லைட்டிங்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் அந்த மேலே லைட்ஸ்லாம் பாருங்கள், அங்கே எப்படி இதாகிட்ருக்கு, பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இதுக்கு கொம்பன் லிவரி மட்டும் இருந்துச்சுன்னா அல்ட்டியாக இருக்கும். ஆனால் கொம்பன் பஸ் மாதிரி தான் இருக்குது. Z1 அதுவும் Z1 தான் நினைக்கிறேன், எனக்கு அந்த கேரளா பஸ் நேம்ஸ்லாம் கரெக்டாக தெரியாதுங்க சரிங்களா. ஆனால் கொம்பனும் இதே மாதிரியே தான் இருக்கும். கொம்பனுக்கு பயங்கரமான ஃபேனு. ஓகே, இது வளவலன் பேசாமல் இந்த மோடோட ரிவ்யூ பார்த்தலாம். வைப்பர் ஆன் பண்ணும் போல் ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மோடு இப்படி தான் இருக்கும். இப்போ இருட்டடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. இப்போ தான் கலகலன் டிஸ்கோ லைட்டோடு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நார்மலாக லைட்டை வந்து ஆஃப் பண்ணுங்கள், அது ஆன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லைட் ஆன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபுல் லைட் ஆன் பண்ணிங்கன்னா இப்படி நல்லா ஜில் ஜில்லுன்னு கலகலன்னு இருக்கும். ஓகே, இப்போ பிளிங்க் பண்ணுற மாதிரி இது ஆன் பண்ணுங்கள், இப்படி பிளிங்க் ஆகும். அதுக்கடுத்து வைப்பரை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இங்கே வந்து ரன்னிங் லைட் வந்து போயிட்டு வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. அதுக்கடுத்து அந்த ஜெய்குருங்கிற பேருக்கு மேலே அந்த LED லைட்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கும். பஸ் பார்க்கவே ஒரு வேறு மாதிரியான ஃபீல் தரும். ஒரு 3 அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் இப்போயே சொல்லிடுறேன். 2 அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் என்னென்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஃபஸ்ட் அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த கேப் வந்து இன்ஜின் கேப் ஓப்பன் ஆகுறது. செகண்டு தாங்க எனக்கு என்னன்னே தெரியல, உண்மையிலுமே சொல்ல போனால் எனக்கு என்னன்னே தெரியல. நானும் அங்கேயும் இங்கேயும் பார்த்தேன், ஒருவேளை இன்டீரியரில் கூட இருக்கலாம். 3வது அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா, டிரைவர் டோரு சரிங்களா, இந்த இடத்துல டிரைவர் டோர் வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதுதான் வந்து 3வது அனிமேஷன் ஃபீச்சர்ஸ்.
மொத்தம் மூணு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டாவது எனக்கு என்னென்னு தெரியல, நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க, அது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து இந்த பஸ் மோட்டோட ஸ்டேரிங் கண்ட்ரோல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, இதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அப்படியே ஓட்டி பார்க்கலாம். ஏன் இவ்வளோ சைலண்ட் ஆகிட்டேன்னு எனக்கே தெரிலங்க, டக்குன்னு சைலண்ட் ஆகிடுச்சு. ஒரு கீர் போடுறதே தெரில, ஒரே நிமிஷம். ஓகே, அஞ்சாவது கீரில் இருக்குது. ஏன்னா நான் இப்போ இந்த கீர் மாதிரி போட்டு தான் விளாட்றேன், அது வந்து உண்மையிலும் ஒரு நல்லாயிருக்கு. ஆக்சிலேட்டர் அழுத்திட்டே திருப்பலான்னு தான் நினைக்கிறேன். இப்போ திருப்பி பார்ப்போம். எஸ்ங்க, ஆக்சிலேட்டர் அழுத்திக்கிட்டே திருப்பலாம். ஒரு வேறு மாதிரியான ஒரு ஸ்டேரிங் கண்ட்ரோல் தான் இது. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி இந்த மோட ட்ரை பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எப்படி திரும்பிச்சு பார்த்தீங்களா, செம்மங்க. இந்த மாதிரி ஸ்டேரிங் கண்ட்ரோல் தாங்க, இந்த மாதிரி ஒரு லைட்டிங்ஸ் உள்ள பஸ் மோடுக்கு கன்ஃபார்ம் வந்து வேணும். ஏன்னா பஸ் வந்து லைட்டிங்ஸ் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தது, கண்ட்ரோல்ஸும் வந்து நல்லா இருக்கணும். அதுக்குன்னு இப்படி குளியிலாம் போய் விட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கண்ட்ரோல்ஸ் எப்படி வெளியே எடுக்க முடியாது. பாருங்கள் வைப்பர் ஆஃப் பண்ணிடுறேங்க டக்கு டக்குன்னு நான். ஓகே, இப்போ நம்ம போகலாம். பிரேக் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்த்துலாம். இதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றாவது கீரில் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆக்சிலேட்டர் அழுத்திட்டு விட்டுட்டிங்கன்னா அப்படியே பஸ் அப்படியே ஸ்லோவாகி நின்றும் பார்த்தீங்களா. இப்போ நான் ஆக்சிலேட்டர் அழுத்திட்டேன், விட்டுட்டேன் பார்த்தீங்களா. இப்படின்னு ஒரு ஸ்ட்ரோக் தான் போச்சு, அதுக்காகட்டி அப்படியே நின்றுச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் அழுத்தி விட்டிங்கன்னா அப்படியே பொறுமையாகவாது அப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா சும்மா விட்டுட்டிங்கன்னா போதும், பஸ் வந்து நின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட்டு கீரில் மட்டும், ஸ்டார்டிங்கில் மட்டும், சரிங்களா. மற்றபடி பார்த்திங்கன்னா வேகம்லாம் வந்து நல்லாவே போகுது. பாருங்கள் இப்போயே நூறு, மூணாவது கீர்லேயே நூறு, ஒரு 200லாம் போகுங்க. நீங்கள் ஆக்சிலேட்டர் அழுத்துற வரையும் போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பக்காவாக இருக்குது, ஒரு நல்ல ஃபீல் வந்து தருது ஸ்டேரிங்கு. நீங்கள் மறக்காமல் இந்த பஸ் மோடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த பஸ் மோடை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் சொல்ல மாட்டேன், இந்த பஸ் மோடுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது, அந்த பாஸ்வேர்டு என்னங்கிறதும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். கண்ணு முன்னே தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். அந்த பாஸ்வேர்டு என்னங்கிறதும் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு தெளிவாக புரியும், ஸ்டார்டிங்கில் சொன்னது தான். சரி ஓகே, இந்த பஸ் மோடை பற்றி எல்லாமே சொல்லியாச்சு. இந்த லைட்டிங்ஸ் தாங்க காசுங்கிற மாதிரி, இந்த லைட்டிங்ஸ் தான் அல்ட்டியாக இருக்குது. உண்மையிலுமே செம்மையாக மோடு பண்ணியிருக்காங்க. கேரளா மோட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்மளாம் கேரளா மோட்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து நம்ம ஊரில் நிறைய பேர் மோட்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து கேரளா மோட்ஸை விடக்கூடாது அப்படியே நம்ம விட்டுட்டோம். ஆனால் இப்போ கேரளாஸும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக தான் மோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு புது வித டெக்னாலஜி, லைட்டிங் டெக்னாலஜி, அந்த பேர் மேலே போடுறது இப்போ தான் நான் புதுசாக பார்க்குறேன். உண்மையிலுமே வேறு மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட ஏதாவது மோட்ஸ்களோ கூட வந்திருக்கலாம்னு எனக்கு தெரியல, ஆனால் என் கண்ணில் பட்டுருச்சு இது, நான் உங்களுக்கு சொல்லாமல் இருப்பேனா. சரி ஓகே, இந்த பஸ் மூட எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல், பிரேக்கு, ஆமாம் பிரேக்கு சொல்லாமல் விட்டோம். அதான் ஒரு ஃபீல், என்னமோ விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால தான் நான் திருப்பி பேசிகிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு மோடு ஒரு 40-50 மேலே போயிட்டுருக்கு. நம்ம பிரேக் பிடிக்கலாம். 1, 2, 3 பார்த்தீங்கன்னா பிரேக்குமே பார்த்திங்கன்னா சடனாகவே பிடிக்குது. நல்ல விஷயம், சடனாக பிடிக்கிறது வந்து உண்மையிலும் நல்ல விஷயம், ஆபத்துகளை தடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த மோடை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க போகலாம். என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா Z1V1 பஸ் மோட் டவுன்லோட் லிங்க்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா இந்த வீடியோ லிங்க்கை ஏன் நாங்கள் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் மோடை ரிலீஸ் பண்ணவங்க இவங்க தான், அவங்களோட ரிலீஸ் பண்ண வீடியோ லிங்க்கு தான் நாங்களாம் டவுன்லோட் லிங்க்காக கொடுக்கணும் அதர் யூடியூபர்ஸ், சரிங்களா. ஓகே, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், இவங்க தான் டீம் மாஸ்டர், சரிங்களா. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே சின்னதாக ரீட் மோர் அப்படின் இருக்கும், அந்த ரீட் மோரை கொடுத்துருங்க. இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும் தேவையில்லை, இதெல்லாம் எங்களுக்குன்னா ரிவ்யூ பண்ணுறாங்கள்ல அவங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நான் படித்து பார்த்துட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மோட் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டாக இருக்கிறது மோட் லிங்க்கு, அதுக்கடுத்து செகண்டாக இருக்கிறது டெம்ப்ளேட்டோட லிங்க்கு, மூணாவதாக இருக்கிறது டெலிவரி பேக் லிங்க்கு. அது வந்து இன்னொரு வீடியோ வந்து ஓப்பன் ஆகும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் இன்னொரு வீடியோ ஓப்பன் ஆகும். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் இருக்கும். இந்த வீடியோவில் மோட் லிங்க் மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ரவுண்ட் பண்ணி காமிச்சிருப்பீங்களா, அதான் லிங்க்கு. அந்த லிங்க் வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துகிட்டே இருங்க. வந்துட்டே இருந்தீங்கன்னா இங்கே டவுன்லோட்னு ஒரு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த பட்டன் கிளிக் பண்ணுனா வேறு எதாவது வெப்சைட்டில் போகும், ஜஸ்ட் வெப்சைட்டில் போகாது, சும்மா டவுன்லோட்னு கொடுங்க. வேறு எதாவது வெப்சைட்டில் போச்சுன்னா மறுபடியும் பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே எடுத்துக்குவாங்க. பார்த்தீங்கன்னா ஷேர் மோட் லிங்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க.
ஸ்க்ரோல் பண்ணியிருந்தனா க்ரியேட் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். க்ரியேட் டவுன்லோட் லிங்க். இப்போ வேறு எதாவது வெப்சைட்குள்ளே போகும். என்னங்க எனக்கு வேறு எதாவது ஏதாவது ஜஸ்ட் கிளிக் பண்ணால் வேறு எதாவது வெப்சைட்குள்ளே போகும், திருப்பி பேக் கொடுத்துட்டா மறுபடியும் இதே வெப்சைட்குள்ளே வரும். அந்த மாதிரிலாம் இப்போ எதுவும் வரலையே உங்களுக்கு. எதாவது அப்படி எதாவது வந்துச்சுன்னா நீங்கள் பேக் பட்டன் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா வேறு எதாவது வெப்சைட்குள்ளே போகுது, ஜஸ்ட் பேக் கொடுங்க. பேக் பட்டன் கொடுத்துட்டு இங்கே கிளிக் ஹியர்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக டக்குன்னு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லைனா நீங்கள் வெயிட் பண்ணி அதுவே டவுன்லோட் ஆகும், என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சலாம். ஓகே, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஜட்டேஜ் ஆப்பில் போகலாம். இந்த மோடை வந்து எக்ஸ்ட்ராட் பண்ணணும், அதுக்கு பாஸ்வேர்டு இருக்குது. அந்த பாஸ்வேர்டு என்னங்கிறத நான் எக்ஸ்ட்ராட் பண்ணும்போது சொல்லுவேன், சரிங்களா? பேட்டரி 15 தான் இருக்கா, டக்குனு முடிச்சிடலாம் நம்ம, சரிங்களா? இப்போ நம்ம ஜட்டேஜ் ஆப்பில் போகலாம். அதோடய டவுன்லோட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் உங்ககிட்ட இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ஜட்டேஜ் ஆப்பில் போகலாம். இப்போ நம்ம ஜட்டேஜ் ஆப்பில் வந்தாச்சு. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஃபோல்டர், ஒரு நிமிஷம், இங்கே இருக்குது. டவுன்லோட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி பஸ் பேர் என்னங்க, ஐயோ டி டி வரிசையில் டிஎம்எம்என் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எங்கெங்க டி இருக்குது? இங்கே தான், இங்கே இருக்குது பாருங்கள். டிஎம்எம்என் ஃபஸ்ட்டு Z1 மோட் சிப்புன்னு இருக்குது பாருங்கள். அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா டியர், எக்ஸ்ட்ரா டூ அச்சீவ் நேம் கொடுத்துக்குறேன் நான். எக்ஸ்ட்ரா டூ அச்சீவ் நேம் நீங்களும் கொடுத்துங்க. அது கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கேட்கும், தம்பி பாஸ்வேர்டு போட்டு எக்ஸ்ட்ராட் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லும். பாஸ்வேர்டை வந்து டச் பண்ணி என்ன பாஸ்வேர்ட்னா ஃபுல் கேப்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க, TMMN பவர், சரிங்களா? இதுதான் வந்து பாஸ்வேர்டு, நல்லா பார்த்துக்கோங்க. TMMN, சரிங்களா? POWER, TMMN பவர். ஓகே ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராட் ஆகி முடிச்சிடும். எக்ஸ்ட்ராட் ஆனது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃபைலாக வந்து க்ரியேட் ஆகிருக்கும். வெயிட் பண்ணுங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைலாக வந்து ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். இந்தா இங்கே இருக்கு பாருங்கள், TMMN ஃபஸ்ட்டு Z1 மோட்டு, அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு ஃபைல் வந்து இருக்கும், அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கட்டார் காப்பி பண்ணிக்கோங்க. நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இதை விட்டு வெளியே வாங்க, வெளியே வாங்க, மறுபடியும் வெளியே வாங்க. வெளியே வந்துட்டால் உங்களுக்கு வந்து டிவைஸ் ஸ்டோரேஜில் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ்ஸீட்டுன்னு ஒரு பி வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய்க்குங்க. அதுக்குள்ளே ஃபஸ்ட்டாக மோட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய்க்குங்க. அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் காப்பி பண்ண மோட வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த பேஸ்ட் பட்டன் கீழே இருக்கு பாருங்கள், க்ரீன் கலரில், அதை கொடுத்து வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் கேம்குள்ளே போனீங்கன்னா கேம்குள்ளே போய் கேரேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மோடு வந்து உங்களுக்கு இருக்கும். என்ஜாய் பண்ணி பாருங்கள் இந்த மோடு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது லிவரி பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே கொடுத்துருந்தாங்க, அதுவும் நீங்கள் வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் பாஸ்வேர்டு இருக்குது, அது அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அது என்னங்கிறது தெளிவாக பார்த்துட்டு லிவரியும் டவுன்லோட் பண்ணி இதுக்கு செட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனாலும் போயிருக்கும். சரி ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். மறுபடியும் அதாவது இனிமேல் டெய்லி வந்து வீடியோஸ் வருங்க, சரிங்களா? அதை வேறு சொல்ல மறந்துட்டேன், அது வேறு ஒவ்வொரு வீடியோவும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக மெசேஜ் தமிழ் சேனலில் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி விட்டு பாருங்கள். அதான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் நம்ம வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோ மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.